ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய்டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ரூபாய் 1000 ரூபாய் ஸ்கீம் பொறுத்த அளவுக்கு இப்போ ரீசனாக வந்து வெளியான புதிய தகவல் அனைத்தும் டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதாவது வந்து ரீசனாக வந்து என்னென்ன அப்டேட்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் அரசு தரப்புலேருந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் வந்து டீட்டெயிலாக வந்து வெளியிட்டிருக்காங்க, தகவல் மூலயமா வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் வந்து வெளியாகிருக்கு, புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் வந்து கிடைச்சிருக்கா, இப்போ ரீசனாக வந்து போன மாதம் அதாவது வந்து 1000 ரூபாய் வந்து வராதவங்களுக்கு இந்த மாதம் வந்து கிரெடிட் பண்ணியிருந்தாங்களா, இது வரைக்கும் வந்து மேல்முறையீடு பண்ணிவிட்டு பணம் வராதவங்களுக்கு இதுக்கு மேலே வந்து பணம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா, புதிய ரேஷன் கார்டு நிறைய பேருக்கு வந்து பிரிண்ட் ஆகி இப்போதைக்கு வந்து தாலுகா ஆஃபீஸ்லேருந்து வந்து கொடுத்துன்னு வராங்க. கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக வந்து பார்த்தீங்கன்னா புதிய ரேஷன் கார்டு நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க, இந்த ஸ்கீமுக்கு வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ணலாம்னு நினச்சின்னு வந்திருப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் இதுக்கு மேலே வந்து புதிய விண்ணப்பம் வருமா அப்படின்ற புதுசாக வந்து வெளியான லேட்டஸ்ட்டான அப்டேட் எல்லாமே தகவல் எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்லாம் வந்து நிறைய கமெண்ட் வந்து பண்ணு வரீங்க, அதில் முக்கியமாக வந்து நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வியை பிரைமரியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கேள்விகள் எடுத்து போட்டிருக்கோம், அந்த கேள்விக்கான பதிலும் வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை லட்சம் பேர் வந்து புதிய விண்ணப்பத்தில் வந்து சேர்க்கப்பட போகிறாங்க, அந்த புதிய விண்ணப்பம் எக்ஸாக்டாக வந்து வருமா, எங்கே வந்து முகாம் வந்து நடத்துவாங்க, எங்கே வந்து விண்ணப்ப படிவம் வந்து கொடுப்பாங்க, எந்த இடத்துல டோக்கன் வந்து வழங்குவாங்க அப்படின்ற இப்போ ரீசனாக வந்து வெளியான தகவலும், அது மட்டும் இல்லாமல் அரசியல் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து அரசியும் தாண்டி இதுக்கு மேலே வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை தேர்தலில் அதிகாரி மூலியமாக என்னென்ன தகவல்லாம் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்ற அப்டேட்டும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்ல போகிறோம். இந்த ஒட்டுமொத்த வீடியோலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ ரீசனாக வந்த அனைத்து அப்டேட்டும் வந்து இருக்கும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதனால் வந்து தயவு செய்து வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து விண்ணப்பிக்க போகிறவங்களும் இது வரைக்கும் வந்து இந்த ஸ்கீமில் வந்து பயன்பெற்று வரவங்களும் 11 தவணை வந்து வாங்கியிருப்பீங்க அவங்களும் சரி, மேல்முறையீடு பண்ணிவிட்டு பணம் வந்து முன்ன வரைக்கும் வந்து வராத இருக்கிறவங்களும் சரி, கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து பயனுள்ள தகவலாக வந்து இருக்கும். அதனால் தயவு செய்து கடைசி வரைக்கும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். நிறைய பேர் நம்ம சேனலில் இருக்கிற வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி வந்து வாட்ச் பண்ணுங்க, நம்ம சேனலை பொறுத்த அளவுக்கு வீடியோவில் சென்டரில் நிறைய கிரேஸ் பாயிண்ட் இந்த ஸ்கீம் சம்மந்தமாக அப்டேட்டாக வந்து கொடுத்துன்னு வரும். அதனால் ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரிய வரும். இப்போ இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க டீட்டெயிலாக வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணவங்களுக்கு இந்த திட்டம் தொடர்பான நிறைய அப்டேட் வந்து கூடிய விரைவில் வந்து வந்து கிடைச்சிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்து ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணலேருந்து நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணவங்களுக்கு இந்த ஸ்கீம் சம்மந்தமான நிறைய அப்டேட் வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்தில் இந்த ஸ்கீம் எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, எங்கே வந்து முகாம் நடத்துகிறாங்க, எத்தனை பேர் வந்து இது வரைக்கும் வந்து பணம் வந்து வாங்கினு வராங்க, எப்படி வந்து பணம் செலுத்துகிறாங்க அப்படின்ற அனைத்து இன்ஃபர்மேஷனும் வந்து தெரியும். அதில் உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனாக கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஆரம்பத்திலேருந்து வந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ண வரீங்க, இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒரு 1000 ரூபாய் வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அதில் ஒரு சில குறிப்பிட்ட கமெண்ட் எடுத்து நம்ம கண்டிப்பாக வந்து வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணுவோம். உங்களோட நேமும் வந்து முன்ஷா மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களோட நேமே வந்து மென்ஷன் பண்ணுங்கள், நம்ம வீடியோவில் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பொறுத்த அளவுக்கு இப்போதைக்கு ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துன்னு வரீங்க. நம்ம சேனலில் ரெகுலராக வந்து கொடுத்த அப்டேட் தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு செய்தவங்களில் இந்த மாதம் கிட்டத்தட்ட 145,000 பேருக்கு மேலே வந்து ரூபாய் 1000 ரூபாய் வந்து கிரெடிட் ஆயிருக்கு. அதே போல் ஜனவரி மாதமும் வந்து சொல்லியிருந்தோம், 200,000 பேர் வந்து மேல்முறையீடு செய்தவங்கள பணம் வந்து கிரெடிட் ஆயிருந்து. நம்ம கொடுத்த ஒரு ஒரு அப்டேட்டும் தகவலும் கரெக்டாக வந்து செயல்படுத்துறதுனால கண்டிப்பாக வந்து நம்ம கொடுக்குற தகவல் எல்லாமே வந்து அரசு அதிகாரி மூலயமாவும் அது மட்டும் இல்லாமல் அரசிடம் இருந்து கிடைக்கிற தகவலும் நியூஸ் சேனல்லேருந்து கிடைக்கிற தகவலும் எல்லாமே அப்டேட்டாக வந்து நம்ம வந்து போட்டுனோம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நடக்காது, இது வந்து செயல்படாது, இதுக்கு மேலே இந்த ஸ்கீம் வந்து வராது அப்படின்னு வந்து சொல்லினவர்களுக்கு எல்லாருமே பதிலடியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து தொடர்ந்து வந்து சிறப்பாக வந்து செயல்பட்டு வருது. இப்போ கூட ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டவுட்டாக வந்து நிறைய பேர் வந்து கேட்டு இருக்கும்போது இந்த ஸ்கீம் சம்மந்தமாக மேல்முறையீடு செய்தவங்களுக்கு ஒரு செலவு வந்து வராது இருக்குது, அவங்க சம்மந்தமாக சிஎம் ஹெல்ப்லைனில் கால் பண்ணி நம்ம வந்து கேட்க சொல்லியிருந்தோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அரசிடம் இருந்து உரிய அறிவிப்பு விரைவில் வரும் பட்சத்தில் தங்களுடைய மனுவின் மீது தகுதியின் அடிப்படையில் மேல் நடவடிக்கை விரைந்து எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,185,000 பேரில் முதல் 2 லட்சம் இப்போ வந்து ஒரு 1.5 லட்சம் பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. மீதி வந்து செலக்ட் பண்ணால் அதுக்கடுத்து வந்து என்ன அறிவிப்பு வந்து விரைவில் வந்து வரப்போதோ அது சம்மந்தமாக வந்து அறிவிப்பு வெளியிடும் போது கண்டிப்பாக வந்து அவங்களையும் வந்து தகுதியானவங்களில் பணம் ரூபாய் 1000 ரூபாய் வந்து அடுத்த மாதம் இல்லை அதுக்கு அடுத்த மாதம் வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ ரீசனாக வந்து சட்டப்பேரவை அதாவது வந்து சட்டமன்ற எலெக்ஷன் பொறுத்த அளவுக்கு சட்டமன்ற எலெக்ஷனில் நாடாளுமன்ற எலெக்ஷன் பொறுத்த அளவுக்கு திமுகவை தரப்புலேருந்து வந்து அறிவிப்பாக வந்து வெளியிட்டிருந்தார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார். 2-3 மாதத்தில் வந்து பணம் யாராருக்கெல்லாம் வந்து வராது இருக்குதோ அவங்களுக்கான அடிப்படை
இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கேதர் பண்ணி யார் யாருக்கு வரலையே லிஸ்ட் எடுத்து கண்டிப்பாக அவங்களுக்குலாம் மனம் வரதுக்கான வாய்ப்பு வந்து உருவாக்கி கொடுப்போம் அப்படின்றதையும் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதன் மூலயமா நம்மளும் வந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுத்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து புதிய ரேஷன் கார்டு வந்து அப்ளை பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் வந்து புதிய ரேஷன் கார்டுக்கு புதிய விண்ணப்பம் அப்ளை பண்ணுறதுக்காக வந்து வெயிட் பண்ண வரீங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து புதிய விண்ணப்பம் இதுக்கு மேலே வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கான அப்டேட்டும் வந்து இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக வந்து கொடுத்துன்னு வரேன். கண்டிப்பாக வந்து கண்டினியூவாக வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கான அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு வந்து டீட்டெயிலாக வந்து தெரிய வரும். மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்டாக இருந்தாலும் எந்த ஒரு ரீசன் தெரியனாலும் சிஎம்எல் பிளேனில் கால் பண்ணி வந்து கேளுங்க. சிஎம்எல் பிளேனில் உங்களுக்கு வந்து உரிய தகவல் கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பேர் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பணம் வந்து உங்களுக்கு வரவே வராது அப்படின்னு வந்து சொல்கிறதில்ல, வெயிட் பண்ணுங்கள், இதுக்கு மேலே வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசிடம் வந்து உரிய தகவல் வரும்போது கண்டிப்பாக கொடுப்போம் அப்படின்றதே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு சில வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸ் செக் செய்ய சொல்லியிருந்தோம். அதாவது வந்து அஃபிஷியல் வெப்சைட் www.tninfo360.com நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். அந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திறன் சம்பந்தமான வரக்கூடிய அப்டேட்டு, ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீமில் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியுமா, இல்லை ஆன்லைன் ஆஃப்லைனில் அப்ளை பண்ணால் எங்கே வந்து காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷனும் ஆர்டிகல் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீட்டெயிலாக வந்து டிஸ்கிரைப் பண்ண வரும். அது மட்டும் இல்லாமல் நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம் சம்பந்தமாக எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் கனவு இல்லம், பிஎம் கிசான் ஸ்கீமு, பிஎம் ஃப்ரீ ஹவுஸ் ஸ்கீமு, பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம், அடுத்த வந்து முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு திட்டம், இது போல் நிறைய ஸ்கீம்ஸ் வந்தால் tninfo360.com அப்படின்ற நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து இருக்கும். அந்த வெப்சைட்டில் வந்து மென்ஷன் பண்ணணும். அதே போல் அந்த வெப்சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திறன் சம்பந்தமாக கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 ஆர்டிகல் வந்து நம்ம போட்டிருக்கோம். அந்த ஆர்டிகளை நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத. இதில் கூட நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஸ்டேட்டஸ் வந்து நம்ம வெப்சைட் வந்து செக் பண்ணிவிட்டு அவங்க ஸ்டேட்டஸ் செக் செய்யும்போது ஏற்கப்படாத விண்ணப்பம் வருமானம் வரம்பு மீறி உள்ளது என்று வருது சார், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் வந்து வச்சு இவங்க மேல்முறையோட பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து உடனே இவங்களுக்கு வந்து சேங்ஷன் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. வருவாய் கோட்டாட்சியர் தரப்புலேருந்து இவங்க வந்து கண்டிப்பாக வந்து மனு கொடுக்கலாம். இவங்களுக்கு வந்து வருமானம் அதிகமாக இல்லை, 2,00,000 கம்மியாக தான் வந்து இருக்குது, ஆனால் வந்து இதை மென்ஷன் பண்ணி எனக்கு வந்து நிராகரிக்கப்பட்டிருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்து இவங்க மேல்முறையோட பண்ணியிருக்கலாம். இப்போ கூட ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா வருவாய் கோட்டாட்சியர் காண்டக்ட் பண்ணி கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து மேல்முறையோட பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் சிஎம்எல்ஏலையும் கால் பண்ணி வந்து கேளுங்க, இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து அவங்க சொல்லுவாங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசனாக இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் மூலமா மணி ஆர்டர் மூலமா வந்து ₹1,000 வந்து வந்துருக்கு. ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் வந்து சரியில்லாத காரணத்தினால, ஆதார் கார்டில் சரியாக வந்து பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகாத காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் வந்து போஸ்ட்மேன் தரப்புலேருந்து, அதாவது வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து மணி ஆர்டர் மூலமா வந்து பணம் வந்துருக்கு. இதை கூட ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, தம்பி எனக்கு காசு வந்துக்கிட்டு இருக்குது ஆனால் வந்து கரெக்டாக அந்த 15ஆம் தேதி வர்றதில்ல, போஸ்ட்மேன் கொண்டு வந்து ஒரு மாதம் முடிந்ததுக்கு அப்புறம் தான் கொடுத்து வழங்கின்னு வராங்க அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வந்து கொடுக்குறாங்க, பேங்க்கில் விழுற மாதிரி பண்ணுற மாதிரி ஏதாவது வந்து வழி இருக்கா சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து இவங்க வந்து போஸ்ட்மேன்ட்ட வந்து மணி ஆர்டர் மூலமா வந்து மாதம் 1,000 ரூபாய் 1,000 ரூபாய் ஒன்று வரைக்கும் வந்து வந்துன்னு இருக்கு, இந்த மாதமும் வந்து வந்திருக்கு அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஒரு சில டைம் வந்து 10 நாள் 15 நாளுக்கு அப்புறம் தான் மணி ஆர்டர் வந்து டெலிவரி பண்ணுறாங்க. ஆனால் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிறதுனா மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி டைரெக்டாக வந்து உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன பேங்க் அக்கௌண்ட் லிங்க்கில் இருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் டைரெக்டாக வந்து கிரெடிட் ஆகிடும். ஆனால் மணி ஆர்டர் பொறுத்த அளவுக்கு ஒரு 4-5 நாள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது போல் டிலே ஆகி கூட உங்களுக்கான 1,000 ரூபாய் வந்து பணம் கிரெடிட் ஆகிருக்கு. இது போல் இன்ன வரைக்கும் வந்து மணி ஆர்டரில் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் ஒரு சிலவங்க வந்துருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அதுவும் மக்கள் தரப்புகளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக வந்து இருக்கும். ஏன்னா வந்து அவங்க போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு மணி ஆர்டர் வந்திருக்கா, எனக்கு வந்து பணம் வந்திருக்கா இந்த மாதத்துலேருந்து அப்படின்றத இவங்க வந்து டீட்டெயிலாக வந்து கேட்கலாம். அது சம்மந்தமாகவும் சிஎம்எல் பிளேனில் கண்டிப்பாக வந்து கால் பண்ணி கேட்கலாம். நீங்கள் முக்கியமாக வந்து வெப்சைட்டை விசிட் பண்ணி ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து ஏற்கப்பட்ட விண்ணப்பமா அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் வந்து ஏற்கப்படாத விண்ணப்பம், ஏற்கப்பட்ட விண்ணப்பமா அப்படின்றதே வந்து தெரியாது இருக்குங்க. ஏற்கப்பட்ட விண்ணப்பமாக இருந்தால் உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் மணி ஆர்டர் 1 வரைக்கும் வந்து வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை உங்களுடைய ஆதார் கார்டில் பிரைமரியாக வேறு ஏதாவது பேங்க் அக்கௌண்ட் வந்து பணம் கிரெடிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலவங்க 4-5 பேங்க் அக்கௌண்ட் வந்து வச்சிருப்பீங்க, ஒரு சில பேங்க் அக்கௌண்ட்லாம் யூஸ் பண்ணாத இருக்கலாம். அந்த பேங்க் அக்கௌண்ட்ல பிரைமரியாக ஆதார் கார்டு லிங்க் ஆயிருந்தனா கண்டிப்பாக அந்த பேங்க் அக்கௌண்ட்ல பணம் வந்து கிரெடிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க யூஸ் பண்ற பேங்க் அக்கௌண்ட் எல்லாத்துலேயும் வந்து பேலன்ஸ் வந்து செக் பண்ணி பாத்துங்க, உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரீசனாக கூட வந்து பணம் ஏறி இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தரப்பு வந்து டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறோம். மேலும் வந்து பாத்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் சம்பந்தமா அஃபிஷியலான இன்ஃபர்மேஷன் அரசு தரப்புலேருந்து உன்ன வரைக்கும் வந்து வரல அப்படின்னே வந்து சொல்லலாம். கிட்டத்தட்ட இந்த மாதம் வந்து ஜூலை மாதத்தில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எதிர்பார்த்தீங்க. ஜூன் ஜூலை மாதத்தில் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அப்டேட்டாக வந்து கொடுத்துருந்தோம். இது அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல்லே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, புதிய விண்ணப்பதாரர்களுக்கு பெறுவதற்கு விண்ணப்பங்களை அச்சிருக்கும் பணி ஜூன் மாதத்தில் முடிந்துவிட்டது. பெண்களிடம் வந்து பார்த்திங்கன்னா
கண்டிப்பாக ஜூலை மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அப்ளிகேஷனும் டோக்கனும் வந்து வழங்குவாங்க, அதுக்கான தகவல் வந்து வெளியே இருக்குது, வழங்கப்படும் என தகவல் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 24ஆம் தேதியை வந்து ஆயிடுச்சு, இன்ன வரைக்கும் வந்து புதிய விண்ணப்பம் எந்த இடத்துலையும் வந்து செயல்படலை அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஆனால் வந்து ஒரே ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட், நம்ம ஏற்கனவே போட்ட வேண்டியதில் முதல்வருடைய முகாம் வந்து நடக்குது, அந்த முகாமில் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் பெட்டிஷன் கொடுக்கலாம். ஒரு சில இடத்துல ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் முகாமும் வந்து நடக்குது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. வருவாய் கோட்டாட்சியர் தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு சிலவங்க ஒரு ஃபார்ம் மூலயமா கொடுத்து மேல்முறையீடு பண்ணுறதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துனாங்க. ஆனால் வந்து அரசு தரப்புலேருந்து அதை வந்து ஏற்கப்படலை, ஏன்னா வந்து அரசு தரப்புலேருந்து அந்த போல் ஃபார்ம் எந்த ஃபார்மும் வந்து ரிலீஸ் பண்ணலை, அது போல் மேல்முறையீடு பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இப்போதைக்கு வந்து கொடுக்கல, புதிய விண்ணப்பத்துக்கான வாய்ப்பு வந்து இப்போதைக்கு வந்து கொடுக்கல அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மக்களிடம் முதல்வர் அப்படின்ற நோக்கத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா முகாம் வந்து செயல்படுத்தினு வராங்க. ஒரு ஒரு கிராமத்தில் ஒரு ஒரு தாலுகாவுக்கு ஏற்ற மாதிரி அந்த தாலுக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய முகாம் வந்து நடந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கான பெட்டிஷன் இல்லைனா வந்து மனுவை வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே வந்து போன மாதம் அந்த அப்டேட் பொறுத்தளவுக்கு 2,00,000 பேருக்கு ரூபாய் 1,000 அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. 2,00,000 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 145,000 பேருக்கு மேல்முறையீடு செய்தவங்களை வந்து பணம் வந்து வந்துடுச்சு. மீதமுள்ளவங்களை வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து அரசு ஊழியர்களோட முன்னாள், அதாவது முன்னாள் அரசு ஊழியர்களோட மனைவிகள், முன்னாள் கார்பரேஷன் ஊழியர்களோட மனைவிகள், அடுத்து வந்து புதுசாக வந்து ரேஷன் கார்டு வந்து வாங்கினவங்க, ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கிறவங்க, அவங்களுடைய ஆண்டு வருவாங்க 2,00,000 குறைவாக இருக்கும், ஆனால் அவங்க வந்து இந்த ஸ்கீமில் வந்து எலிஜிபிள் ஆவாங்க, இன்ன வரைக்கும் வந்து அப்ளை பண்ணாத இருப்பாங்க, அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா மீதம் இருக்கிற கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 165,000 பேர் கண்டிப்பாக இந்த திட்டத்தில் வந்து இணைக்கப்பட உள்ளதாக வந்து தகவல் வந்து வெளியே இருக்குது. இதுக்கான பயனாளிகள் இணைப்பதற்கான விண்ணப்பம் வந்து கண்டிப்பாக கூடிய விரைவில் வந்து வழங்குவாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் வந்து நமக்கு ரீசனாக வந்து கிடைச்சிருக்கு. திட்ட அதிகாரிகளும் வந்து பார்த்தீங்கன்னா அது சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னா நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் www.tninfo360.com கீழே இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக வந்து வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். எப்போ வந்து உடனே அப்டேட் வந்தாலும் எந்த டிஸ்ட்ரிக்டில் முகாம் போட்டாலும் கண்டிப்பாக அந்த வெப்சைட்டில் வந்து மென்ஷன் பண்ணும். நம்மளுடைய வெப்சைட்டை கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். திரும்பவும் சொல்கிறேன், www.tninfo360.com டிஸ்கிரிப்ஷனில் டேரெக்டாக வந்து வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வெப்சைட் லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தாவே உங்களுக்கு கவர்மெண்ட் சம்மந்தமான நிறைய ஆர்டிக்கல் வந்து கிடைக்கும், அது ஃபுல்லாக கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்ம தரப்புலேருந்து டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறேன். மேலும் வந்து ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் புதிய முகாம் வந்து இதுக்கு மேலே வந்து நடத்தினா கண்டிப்பாக வந்து நம்ம சேனலையும் வந்து அப்டேட் பண்ணுவோம். அதனால் நம்ம சேனலையும் வந்து தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணிங்க. ஒரு ஒரு வீடியோவை வந்து அப்டேட் நம்ம போட்டோம்னா கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா முகாம் வந்து எங்கே வந்து நடக்கும், அப்ளிகேஷன் எங்கே வந்து கொடுப்பாங்க, உங்களுக்கு அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து எடுத்துன்னு போனோம், அப்பப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது வந்து சேஞ்சஸ் வந்து கொடுக்குறாங்களா அப்படின்ற ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷன் வந்து கொடுப்பாங்க. மேக்ஸிமம் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் பொறுத்த அளவுக்கு முகாமை வந்து மூலமா தான் வந்து நடத்துவாங்க. முகாம் மூலமா வந்து நடத்துகிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஏரியாவில் இருக்கிற நியாய விலைக்கடை, அதாவது வந்து ரேஷன் கடை அப்படின்னு வந்து சொல்லுவோம், நீங்கள் அரிசி பருப்பு சக்கரைலாம் வந்து வாங்கி பார்த்தீங்கன்னா அந்த நியாய விலைக்கடையில் இருக்கிற ஊழியர்கள் மூலயமா டோக்கன் வந்து விநியோகிச்சு அவங்க மூலயமா வந்து விண்ணப்பிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே முகாம் வந்து அது போல தான் வந்து ஒரு சில இடத்துல வந்து நடந்தது. அதனால் வந்து அதையும் வந்து நீங்கள் பின்பற்றினா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ண வந்தால் தான் நம்ம எந்தெந்த டிஸ்ட்ரிக் வந்து அப்டேட் வருதோ அந்தந்த டிஸ்ட்ரிக்கான அப்டேட்டில் வந்து தெளிவாக வந்து டீட்டெயிலாக வந்து கொடுப்போம். அதனால் கடைசி வரைக்கும் வந்து நம்ம சேனலை வந்து தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. உங்களுக்கு பணம் கிடைக்கிற வரைக்கும் உங்களுக்கான அப்டேட் எல்லாமே டீட்டெயிலாக வந்து நம்ம கொடுத்துன்னு வரும். அதனால் நிறைய பேர் வந்து பயன்பெற்றிருக்காங்க நம்ம போட்ட ஏற்கனவே போட்ட வீடியோவில், அதனால் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து புதிய விண்ணப்பம் சம்பந்தமாக வரக்கூடிய அப்டேட் எல்லாமே நீங்கள் வந்து டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாக இப்போ ரீசனாக வந்து வெளியே இருக்கிற தகவல் அப்டேட் எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வந்து ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பயனுள்ள தகவலாக வந்து அமையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கும் இது சம்மந்தமான அப்டேட் வந்து போய் சேரும் அப்படின்றதுனால கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணிங்கன்னா பயனுள்ள தகவலாக வந்து அமையும். மேலும் வந்து இந்த வீடியோ சம்மந்தமாகவோ கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்டேட் சம்மந்தமாகவோ விண்ணப்பம் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நம்மளுடைய வெப்சைட் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நாங்கள் உடனடியாக வந்து கமெண்ட் பாக்ஸுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். நம்ம சேனலுடைய மிகப்பெரிய பெனிஃபிட்டே கமெண்ட் பாக்ஸுக்கு ரிப்ளை பண்ணுறது தான். கமெண்ட் பாக்ஸுக்கு ரிப்ளை பண்ணுறது மூலிமா நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. நீங்கள் கேட்குற ஒரு ஒரு கேள்விக்கும் நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணும். பழைய வீடியோலாம் நம்ம சேனலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் ஒரு ஒரு கமெண்ட்டுக்கும் கீழே வந்து உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணியிருப்போம். அந்த ரிப்ளை மூலிமா நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. உங்களுக்கும் ஏதாவது வந்து ஸ்கீம் மூலிமா உங்களுக்கு அப்டேட் வந்து தெரியும்னா இல்லை வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமாக வந்து வீடியோ வேணுனா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், உடனடியாக நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணுவோம் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறோம். மேலும் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, ரொம்ப ரொம்ப பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு
இன்ன வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.